ஐயா இறந்தது வந்து நாங்க எதை நினைக்கிறோம் அப்படின்னா ஒரு வீரம் செறித்த ஒரு மாவீரனை தான் நாங்க நினைக்கிறோம். ஏன்னா அவர் வந்து காட்டுல வந்து சந்தன கடத்தின கடத்தி வித்தாரு, ஆணையை கொண்டு தந்தத்தை வித்தாரு அப்படின்னு சொல்லி மக்களிடத்துல தவறான ஒரு செய்தியை பரப்பிட்டு இருந்த இந்த திராவிட கட்சியாளர்கள் இப்போ என்ன அப்படின்னா, அண்ணா சொன்ன மாதிரி வித்தவன் அவரா இருந்தாலும் வாங்கினவன் யாரு அப்படிங்கிற கேள்வி இங்க வைக்கப்படுது. அப்ப மக்கள் இது எல்லாருமே உணர்றாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா விஷ வச்சுதான் அவரை கொண்டிருக்காங்க. ஆனா அதை வந்து இப்ப எல்லாமே தெரிஞ்சிருக்கோம், ஆனா மக்களுக்கு இளைய தலைமுறைகளுக்கு தெரியாம இருக்கு. அதை அண்ணன் தான் கொண்டு சேர்த்திட்டு இருக்காரு. கொன்னதுக்கு அப்புறம் கண் பரிசோதனை செய்யணும், அது கண் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லி கூட்டிட்டு போய் வாகனத்துல வச்சு சுட்டு கொண்டிருக்காங்க அப்படிங்கறதையும் அந்த விஜயகுமாருங்கிறவரை வந்து போற்றி அவங்கள ஜெயலலிதா அவர்கள் வந்து முன்னிலைப்படுத்தினாங்க. ஆனா செத்த பாம்ப கொண்ட ஒரே ஒரு தலைவர் யாரு, ஒரு அரசியல் ஒரு காவல் அதிகாரி யாரு அப்படின்னா ஐயா விஜயகுமார் அவர்கள் தான். அவரை நான் வந்து ரொம்ப இழிவா நாங்க பாக்குறோம். ஏன் அப்படின்னா ஒரு வீரம் செறிந்தவர், ஒரு பெண்களை விடுதலை செய்யணும், பெண்களுக்கு தொந்தரவு வருது, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொன்னவர் ஐயா வீரப்பனார் அவர்கள். தன் மக்களை காக்கணும் அப்படின்னு நின்னவர் வீரப்பனார் அவர்கள். ஆனா இப்ப ஆனா காவிரி ஆற்றுல வந்து தண்ணி விடல அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு டிவிடி கேஸ்ட வச்சு நம்மளுக்கு தண்ணி கொடுத்தவங்க இப்ப காவிரி ஆற்றுல தண்ணி திறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்களுக்கு தண்ணி அதிகமா இருக்கு அப்படிங்கறதுனால உபரி நீரில் அடக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த தமிழகத்துல வந்து விவசாயம் அழிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. அவர் இருக்கிற காலத்துல விவசாயத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு, இப்ப அது இல்லாம இருக்கு. ஆனா இந்த திராவிட ஆட்சிகள்ல நாங்க கருவறுத்துட்டு நாம் தமிழர் கட்சி அமைக்கும் போது ஐயா செஞ்சதை புகழ்வா கொண்டு வந்து இங்க ஒரு நினைவிடம் கொண்டு வருவோம் அப்படிங்கறத இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி சார்பா நாங்க உறுதியேற்கு. தமிழகத்துல வந்து எங்கேயுமே வந்து வெளியில கொண்டு வரக்கூடாது, காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து சட்டம் போட்டு வச்சிருந்த காலத்துல அதை உடைச்சு அதை தேசிய தலைவர் வந்து யார் வேணாலும் எங்க வேணாலும் வந்து வைக்கலாம், அவர் பத்தி பேசலாம் அப்படிங்கறத வந்து உடைச்சது வந்து நாம் தமிழர் கட்சியும் அதோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமானும் அவர்கள் தான். அதே மாதிரி வீரப்பன் வந்து சந்திர கடத்தல் திருட அப்படி இப்படின்னு அரசாங்கமும் பல மக்களும் சொல்லிட்டு இருந்த காலத்துல அதையும் வந்து உடைச்சு பல்வேறு மேடைகள்ல வந்து வீரப்பன் வந்து திருடனா அப்ப கருணாநிதி ஜெயலலிதா தான் யாருன்னு கேட்டு அண்ணன் தான் வந்து அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான் இதை வந்து வெளிப்படையை வந்து செய்யுதாங்க. அதன் அடிப்படையில் இப்ப வந்து எல்லாருமே வந்து ஐயா வீரப்பன் அவர்கள் வந்து திருடன் இல்லை, வீரப்பன் எவனெல்லாம் திருடன் சொல்றானோ அவனுக்கு தான் திருடனுங்க, அவனுக்கு திருட்டு மறைக்கிறதுக்காக ஐயா வீரப்பனார் வந்து திருடன் சொல்லிட்டு இருக்காங்கிற செய்தி இப்ப எல்லா பக்கமும் வந்து போயிட்டு இருக்கு. அதை வந்து பாத்தீங்கன்னா இப்ப எப்படி தேசிய தலைவர் வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து மூளை முடுக்கில் எல்லா பக்கம் கொண்டு வர்றதுக்கு காரணமா இருந்தோம், அதே மாதிரி வீரப்பனாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு இடங்கள்ல நினைவில்லம் நினைவு சின்னம் அமைப்பதற்கான வாய்ப்பு வந்து ஏற்படுத்துறதுக்கு நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு. நிச்சயம் வந்து அடுத்த முறை வந்து இங்க நினைவிடத்துல ஒரு பெரிய நினைவில்லம் அமைக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாக்கி அதுலதான் அடுத்த முறை நாங்க வந்து வீர வணக்கம் செலுத்துறதுக்கான வாய்ப்பு உருவாகுங்கிறத இதன் வாயில உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் இது வந்து தலைமுறை தர்மத்தையும்